தொடர் மழை காரணமாக வைகை அணை முழு கொள்ளளவு எட்டியது. உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. சென்னையில் நாளை முதல் இரண்டு நாட்கள் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழ்நாட்டின் தொழில் திறத்தை பறைசாற்றும் மாநாடாக இருக்கும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்பிக்கை. நீலகிரி, கோவை, தூத்துக்குடி உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தல். பயிர் கணக்கெடுப்பை டிஜிட்டல் முறைப்படுத்தும் ஒன்றிய அரசின் திட்டத்திற்கு எதிர்ப்பு. தமிழ்நாடு முழுவதும் கிராம நிர்வாக அலுவலர்கள் போராட்டம். மழை வெள்ளத்தால் சேதமடைந்த நெல்லை திருச்செந்தூர் ரயில்வே பாதை சீரமைப்பு நிறைவு. இன்று சோதனை ஓட்டம் தொடங்குவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் சி மற்றும் டி பிரிவின் பணியாளர்களுக்கு பொங்கல் பரிசு அறிவிப்பு. அதிகபட்சமாக 3000 ரூபாய் வரை மிகை ஊதியம் மற்றும் மிகை ஊதியம் மற்றும் பொங்கல் பரிசு வழங்க ஏற்பாடு. பழனி முருகன் கோயிலில் பக்தர்கள் வருகை அதிகரிப்பு. கடந்த ஆண்டை விட கூடுதலாக 4 கோடி ரூபாய்க்கு பஞ்சாமிர்தம் விற்பனை. நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் பணியை தொடர எதிர்ப்பு. காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டுக் கொண்டே அலுவல் பணியை தொடர்வதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம். கொடநாடு கொலை தொடர்பான மானநஷ்ட வழக்கில் எடப்பாடி பழனிசாமி விசாரணைக்கு ஆஜராக உத்தரவு. தனி நீதிபதி விலக்களித்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. கூடலூரில் தாயை பிரிந்து கால்வாயில் சிக்கி தவித்த குட்டி யானை பத்திரமாக மீட்டு தாயுடன் சேர்த்து வைத்த வனத்துறை. குடியரசு தின அணிவகுப்பில் தமிழ்நாடு அரசின் அலங்கார ஊர்தியில் குடவோலை முறை குறித்து இடம்பெறும் என தகவல். காலை உணவு திட்டம், நான் முதல்வன் திட்டம் உள்ளிட்டவை குறித்து அம்சங்களும் இடம்பெற உள்ளன. ஏப்ரலில் இருந்து டிசம்பர் வரை ரயில்வே சரக்கு போக்குவரத்து மூலம் 125,000 கோடி ரூபாய் வருவாய். டிசம்பரில் மட்டும் 15,000 கோடி ரூபாய் கிடைத்ததாக தகவல். புனேவில் துணை முதல்வர் நிகழ்ச்சியில் காவலரை அறைந்த பாஜக எம்எல்ஏ. காவலரை அறைந்த வீடியோவை பகிர்ந்து பலரும் கண்டனம். ஹைதராபாத்தில் 102 ஐபோன்களை வாங்கிவிட்டு பணம் தராமல் மோசடி. ஒருவரை கைது செய்த போலீசார் 60 லட்சம் மதிப்புள்ள செல்போன்களை மீட்டனர். பங்குச்சந்தைகளில் அதானி குழும பங்குகள் வேகமாக உயர்ந்ததன் எதிரொலி. ஆசிய பணக்காரர்கள் பட்டியலில் முகேஷ் அம்பானியை பின்னுக்கு தள்ளி முதலிடத்தை பிடித்தார் கௌதம் அதானி. ஆர்கா ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தை சேர்ந்த இருவர் மீது நீதிமன்றத்தில் கிரிமினல் வழக்கு தொடர்ந்த MS தோனி. தொழில் தொடர்பான ஒப்பந்தத்தை மீறியதால் 15 கோடி நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக புகார். ஆடவர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான அட்டவணை வெளியீடு. ஜூன் 9 நியூயார்க்கில் நடைபெறும் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் பல பரீட்சை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.